ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்காங்க. சாம் என்ன பண்றாரு, எல்லாருக்குமே கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்றதுனால ரொம்ப பேசிக்கா தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற மெசேஜ் பண்ணா, இந்த மாதிரி உன ரொம்ப அர்ஜென்ட்டா மீட் பண்ணும், சீக்கிரம் வான்னு சொல்ல, ஹீரோயினுமே என்ன பண்ணாங்க, அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எந்திரிச்சு போவ. சாம் இதை பார்த்துட்டு கடுப்பாவுறாங்க. இங்க நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், என்னமா நீ மாட்டுக்கு வெளியே போறேன்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், இல்ல சார், நான் இங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்னுடைய இஷ்டம் தானே, நீங்க ரொம்ப பேசிக்கான கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த பேசிக்லாம் ஆல்ரெடி தெரியும்னு சொல்ல, உடனே சாம் கேக்குறாரு, ஓ அப்ப நீ ஆல்ரெடி படிச்சிருக்கியான்னு கேட்க, ஐயோ இதுக்கெல்லாம் படிக்கணுமா, என்ன இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த பேசிக் எல்லாமே தெரியும், சோ அதனால வந்துட்டு கிளாஸ்ல இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்னுடைய இஷ்டம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக வர, ஆனா சாம் டீச்சர் ரொம்ப கடுப்பா வராங்க, ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறேன்னு நினைக்காத, எனக்கு வந்து மேக் ஓவர் பண்ணு, அப்படி நீ மட்டும் எனக்கு நார்மல் பேசிக் மேக்கப் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் வந்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னா நீ போறதை நான் தடுக்கவே மாட்டேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க, என்ன சார் என்கிட்டே வந்துட்டு நீங்க பெட் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோயின் டீச்சர்னு கூட பார்க்காம சாமுடைய முகத்தை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ட, சாம் உடனே வந்துட்டு யாரா இவ நான் இவளுடைய கஸ்டமர்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காள், இப்படி போட்டு மூஞ்ச போட்டு ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் சாமுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப மேக்கப் உடைய கடைசியில நம்ம சாமே கண்ணாடியை விட்டு அவருடைய கண்ண நகத்துலன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பெர்ஃபெக்டா பேசிக் மேக்கப் போட்டிருக்காங்க. இரடா இவ வெளியே படிக்கலன்னு சொன்னா இவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு சாமும் நம்ம ஹீரோயின் போறதை தடுக்கவே இல்லை, உட்காந்து அவர் மாட்டுக்கு கண்ணாடியவே சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ நம்ம ஹீரோயினை எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னா ஒரு கம்பெனிக்கு தான், அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி வந்தப்ப அவங்க போன்ல ஒரு டிராக்கர் இருந்துச்சு இல்லையா, அந்த டிராக்கரை உருவாக்குற ஒரு கம்பெனி தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். உள்ள நம்ம வந்துட்டு மீடியாக்காரங்க மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற ஓனரை நம்ம வந்துட்டு பேட்டி எடுக்க போறோம், அந்த டிராக்கர் டிவைஸை பத்தி ஏதாவது விசாரிச்சோம்னா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தெரிய வந்துடும் விஷயங்கள் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணாரு, நீ தான் வந்துட்டு போட்டோகிராஃபர், அங்கே நான் தான் கேள்வி கேட்பேன், நடுவில் பேச ஏதாவது எதையுமே பேசாதுன்னு சொல்லிட்டேன். ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிராக்கர் டிவைஸோடைய ஓனரை போய் பார்க்க, அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நாங்கள் டிராக்கர்லாம் தயாரிக்கிறது இல்லைப்பான்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த ஃபோனுக்குள்ளே இருந்தால் அந்த சிப்போடைய அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த டிராக்கர் உங்கள் கம்பெனி தயாரிச்சதான்னு கேட்க, இல்லைப்பா நாங்கள் இப்போ டிராக்கர்லாம் பெருசாக எதுவும் தயாரிக்கிறது கிடையாது, ஆனால் வந்துட்டு இந்த டிராக்கர் வந்துட்டு தயாரிக்கலாம்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே அப்போ ஆல்ரெடி நீங்கள் டிராக்கர்ஸ்லாம் தயாரிச்சிருப்பீங்க இல்லையா, அதோடைய வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்ல, அந்த ஒன்றும் ஃபைல் எடுக்க உள்ள போவ. ஹீரோயின் எனக்கு என்னமோ இந்த டிராக்கரை தயாரிக்கலான்னு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, கண்டிப்பா இந்த டிராக்கரை இவங்க வந்துட்டு அதாவது யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாம மேபி தயாரிச்சிட்டு இருந்து அது ஒர்க் ஆகி அதை வந்துட்டு போன்ல இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் மேபி வந்துட்டு டைம் டிராவல் கூட பண்ணிட்டு வந்திருக்கலாம், அதனால வந்துட்டு இப்போ அவர் வந்தாருன்னா இந்த டிராக்கரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்லி, ஸோ உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி இங்கிருந்து டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் போறதுன்றதை நான் அந்த ஓனர் கிட்டே கேட்டு தெரிஞ்சு பண்ணி, ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, பழைய டிராக்கர்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஃபைல் ரெக்கார்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் இருக்க ரூமுக்கு போவ, அங்கே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வந்துட்டு ரெக்கார்டர் இருந்தால் அந்த ரூமில் அந்த டிராக்கர் கண்டுபிடிச்சதுக்கான ஃபைலையே காணும், என்னடா இது ஃபைலை காணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி, யார் இங்கிருந்து ஃபைல் எடுத்தது சிசிடிவி பார்த்து உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டே இருக்கக்குள்ள அந்த ரூமில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, யார் அது ரூமில், நான் இப்போ தானே ரூமை திறந்தேன், யார் இருக்கீங்க ரூம்லன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தேடிட்டே இருக்கக்குள்ள அந்த ஹூட்டி போட்டவன் மறுபடியும் வந்துட்டு அந்த ஓனரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் வாயை பற்றி. ஸோ ஓனருக்கு சம்மாடி பட்டுருச்சு பல இருக்கு, கட் பண்ணா போலீஸ்காரங்க டாக்டர் எல்லாருமே வந்து செக்ஸ்டில் வந்து அந்த ஓனரை கூட்டிட்டு போவ. ஹீரோயின் போலீஸ்காரங்க கிட்ட அந்த ஓனருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுவாமா அந்த ஓனர் யாரோ அடிச்சிருக்காங்க, அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம், இங்க இருக்க யாருமே வந்துட்டு வெளியூர் போகவே கூடாது, நாங்கள் சொல்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், நீங்க யாருன்னு கேட்க, இல்லை சார் நாங்கள் மீடியாக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ ஓகே நாங்கள் விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க யாருமே இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு, தரத்தரன் நம்ம ஹீரோயினை வெளியே எடுத்துட்டு வர ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ நம்ம கையில் இப்போ ஃபோனும் கிடையாது அந்த டிராக்கிங் டிவைஸும் கிடையாது, அப்படி இருக்கிறப்பவே நம்மளை வந்துட்டு அந்த யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறான்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், நீ இங்கே இருந்தால் உன்னோட உயிருக்கு கூட மேபி ஆபத்து வந்தாலும் வரலாம், ஸோ அதனால் ஒழுங்காக நீ உன்னுடைய ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் ஹீரோ விட்டு போக மாட்டேன்றாங்க, இல்லை மேபி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த இப்போதைக்கு அந்த யாரோ ஒருத்தவங்க நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா, ஸோ அந்த எக்ஸ்ன்றவன் வந்துட்டு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவும் வற்புறுத்தனால ஹீரோயின் சரி சரி ஓகே நான் பத்திரமா போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இப்போ நம்ம ஹீரோ வேறு யாருக்கோ கால் பண்ணி என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியலன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கான். அதாவது அந்த ஃபோன் கடைக்காரர் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ கூட அப்பப்போ போயிட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்பான் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, அவனை ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் கிளாஸுக்கு போவேன். இன்னைக்கு சாம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஐப்ரோ எப்படி பண்ணுறது
அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு ஐப்ரோ பென்சில எடுத்துட்டு போக சொல்ல ஹீரோயின் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. சாம் நம்ம ஹீரோயினை பத்து முறைக்க ஹீரோயினும் வந்து ஐப்ரோ பென்சில் எடுக்க வர சாம் கேக்குறாரு, என்னமா உனக்கு பேசிக் மேக்கப் தெரியும் பட் ஆனா ஐப்ரோ பண்ணவும் தெரியுமா என்ன, பென்சில் எடுக்காம உட்காந்துட்டு இருக்க அவ்வளவு திமுறான்னு கேட்க நம்ம ஹீரோயின், அவ்வளோ எல்லாம் ஒன்னும் திமுறு கிடையாது எனக்கு தெரியும் இது கூடன்னு சொல்ல, என்னடா இவ ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறான்னு சொல்லிட்டு சாம் ஒரு நிமிஷம் செம்ம கடுப்பாயிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட படிக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு மாடலா உட்கார வச்சு ஹீரோயினை நீ இந்த பொண்ணுக்கு ஐப்ரோ பண்ணு பாப்போன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க உட்காந்து ஐப்ரோ பண்ண, அந்த பொண்ணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கோஆபரேட் பண்ண, ஃபைனல் டச்சா நம்ம ஹீரோயின் ஐப்ரோ எல்லாம் பண்ணிட்டு சாம் கிட்ட காமிக்க, சாம் வந்துட்டு இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட, ஹீரோயின் மறுபடியும் ஐப்ரோ பண்றாங்க வைப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு சாம் வந்துட்டு அதுல கொத்தம் குற சொல்லி ஹீரோயினை போயிட்டு உட்கார சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்காத, எல்லா விஷயமே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இது பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ராப்பரா ஐப்ரோ பண்ணுன்றத நம்ம சாம் என்ன பண்றாரு நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஆகி எடுக்க ஹீரோயினுமே அதை பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹோ இவ்வளோ தூரம் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல, சாம் என்ன பண்றாரு பிராக்டிஸ் புக்ல ஐப்ரோ பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் மட்டுக்கு பண்றாங்க பாருங்க ஆனா அது ரொம்ப கேவலமா பண்றாங்க, மத்தவங்க எல்லாருமே நல்லா பண்றாங்க, இதுதான் வந்துட்டு ஆட்டிடியூட் லெவலா, நேத்தனமோ ஓவரா பேசுனா இன்னைக்கு பாரு பேசிக்கான ஒரு ஐப்ரோ கூட தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளாஸ் விட்டு துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ சார் சார் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, ரொம்ப ஆட்டிடியூட்லாம் காமிக்காத ஓகேவா, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுலயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதை கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் நாங்க டீச்சரையும் உட்காந்துட்டு இருக்கோம், நீ மட்டுக்கு ரொம்ப ஓவரா பண்ற, உன்னுடைய ஆட்டிடியூட கொஞ்சம் கம்மி பண்ண ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு நினைப்பு வந்துடுது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க உலகத்துல இருக்கக்குள்ள உங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்காதன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசனை வந்து சாம் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, சாம் உடனே என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்ப எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிச்சு, ஹீரோயின கிளாஸ் விட்டு துரத்திட்டாரு சாம்னு சொல்லிட்டு, பத்தாவதுக்கு சாம் நாளைக்கு என் கிளாஸுக்கே வராத என் மூஞ்சிலையும் முழிக்காதுன்னு சொல்லிட்டு போவ, அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு போச்சு போச்சு, நம்மளை படிக்கிறதுக்காக அனுப்புனா நம்ம ஓவரா வந்துட்டு பேசிட்டோமோ, இந்த சாம் வேற கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு அவர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அதாவது வந்துட்டு அவங்களுடைய ரூம்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஐப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ கால் பண்றான் நம்ம ஹீரோயின் அதை கூட எடுக்க மாட்டேன்றாங்க, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏன்னா நம்ம சாம் திட்டினார் இல்லையா கண்டிப்பா இவ ஏதாவது சாப்பிடாம கொல்லாம தான் உட்காந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி வெளியே சாப்பிடறதுக்காக கூப்பிட ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போறாங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வரான் போல இருக்கு. ஹீரோயின் நம்ம ஹீரோ வரதுக்குள்ள அங்க இருக்கிற வந்துட்டு ஓனர் வெயிட்டர் எல்லாருக்குமே ஐப்ரோ பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓனர் வேற ஹீரோ கிட்ட யாருப்பா அது உன் கேர்ள் ஃப்ரெண்டா பாரு எனக்கு ஐப்ரோ பண்ணி விட்டுருக்காங்க செம்ம சூப்பரா இருக்குல்லன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஐயோ இவ அடங்கவே மாட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தா, அங்க இருக்கிற வெயிட்டர் பொண்ணு சாரிங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க போல இருக்கு ஆனா எனக்கு ஐப்ரோ சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து எந்திரிச்சு போவ, ஹீரோயின் இது ஒன்னு பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வெயிட்டர் பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்ன கிளாஸ் விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஓனருடைய கால் வந்துடுது, என்னடா இவன் இந்த நேரத்துல கால் பண்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை மறைக்க, ஹீரோ நான் ஓனர் கிட்ட சொல்லிட்டேன் உன கிளாஸ் விட்டு துரத்திட்டாங்கன்னு, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஆப்பு தான் வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பை ஹீரோ வித்துட்டேன் எம்மா எம்மா ஓவரா திட்டாத நான் ஏதோ சும்மா சொன்னேன் இந்த மாதிரி அவன் ஒன்னும் எதுவும் கால் எல்லாம் எதுவும் பண்ணல, அவன் கிட்ட நானுமே பெருசா எதுவும் சொல்லவே இல்லை, படிக்க வந்தியா படிக்க மட்டும் வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய கையில கட்டா இருக்கு, அது ஆக்சுவலி வந்துட்டு இந்த த்ரெட் பண்ண பண்ண அந்த த்ரெட் வந்துட்டு அறுத்து இருக்க போல இருக்கு, ஹீரோ என்ன ஏதுன்னு பார்க்க வர அதுக்குள்ளேயே மறுபடியும் ஓனர் கால் பண்ண ஹீரோயின் போன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மறுபடியும் காமிக்கிறாங்க, சாம் கிளாஸ்க்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோயின் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறாங்க, என்ன நீ மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு என் மூஞ்சி தானே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொன்னீங்க அதுக்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன், ப்ளீஸ் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண விடுங்களேன்னு சொல்ல, சாமுமே வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரெட்மில் அதாவது த்ரெட் பண்ணணும், ஸோ அதை த்ரெட் பண்ணி நான் ஓகே சொன்னாதான் நீ கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்ல, மறுபடியும் வந்துட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு த்ரெட்னிங் பண்ண சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஐப்ரோ த்ரெட்னிங் எல்லாமே கரெக்டா பண்ண சாம் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அடுத்த நாளைக்கான கிளாஸ் பேசிக் மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க பாருங்க, அதாவது அவங்களுடைய ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வராம பாருங்க, நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஸோ இப்ப ஹீரோயினும் நல்ல நேரத்துக்கு இவன் வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி செவத்தோட செவரா தள்ளி வச்சுக்கிட்டே எப்படி இருக்கு என்னுடைய மேக்கப்னு கேட்க, நம்ம ஹீரோ ஏமா மேக்கப்பை பத்தி இப்படி அம்மா கேப்ப செவத்தோட செவத்தா தள்ளி வச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு அப்படி துடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோவே லைட்டா ஒரு மாதிரி வந்துட்டு தள்ளாடுறானா பாத்துக்கோங்களேன், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா பாத்துக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனசு படபடுத்துக்கிட்டே சொல்ல, ஹீரோயின் எதுக்கு இப்போ மனசு படபடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு கம்முனு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பேசிக் மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிட்டாங்களே அதை சாம்க்கும் வந்துட்டு பண்ணி காமிக்கிறாங்க. சாம் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடறான், ஓகே பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மேக்கப்பை பத்தி சொல்லி கொடுக்க, ஹீரோயினுமே
வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு கிளாஸ்ல மேக்கப் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப அன்னைக்கு நைட்டே மறுபடியும் வந்துட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்க. சோ நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னுடைய அம்மா அப்பா எப்பயுமே அவங்களுடைய வேலையில இருந்தாங்கன்னா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க, வீட்டுல நான் எப்பயுமே தனியா தான் இருப்பேன், ஏன் ஒரு ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கே போக மாட்டேன், அப்ப கூட வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பெருசா எந்த கவலையும் இருந்ததில்ல, இப்ப நான் டைம் டிராவல் பண்ணி வந்ததுனால எங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு இப்ப எப்படி இருக்காங்களோ தெரியல, என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற, அதாவது இந்த உலகத்துல இருந்த பொண்ணு இப்ப உன்னோட லைஃப் பத்தி நீ சொல்லன்னு சொல்ல, ஹீரோவும் என்னுடைய லைஃபும் வந்துட்டு உன்னோட லைஃப் மாதிரிதான், பிகாஸ் ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாவும் பெருசா எதுவும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்க, ஹீரோ ஹா இருக்காங்களேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஒரே ஒரு தொவி தான் இருந்தா, ஆனா அவளும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் திருநாளே ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு நினைச்சு வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த உலகத்தை பாக்குறப்ப என்னுடைய உலகம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல, என் உலகத்துல நான் ஜாலியா இந்த நேரத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்து தயவு செஞ்சு வந்துட்டு அழாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு, நான் என் உலகத்தை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, நான் எப்பதான் என்னுடைய உலகத்துக்கு போக போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அகாடமியோட சிஓ கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஹீரோயின் படிச்சிட்டு இருக்காங்களே அந்த அகாடமியோடைய சிஓ கிட்ட பேசிட்டு, சோ அந்த இடத்துல சாம் டீச்சரை கூப்பிடுறாங்க, சாம் டீச்சர் கிட்ட வரவங்க எல்லாருமே நல்லா படிக்க வைங்கன்னு சொல்ல, சாம் டீச்சரோடனே நான் இத்தனை வருஷமா கத்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஒரே மாசத்துல எப்படி கத்துக் கொடுக்க முடியும், நான் எல்லாத்தையுமே சுருக்கி நான் கத்தி கொடுப்பேன், சோ கத்துக்கிறது எல்லாமே அந்த பொண்ணுங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாம் டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே என்னையா ஆட்டிடியூடு, இவன் ரொம்ப ஓவரா பேசினானே, சரி ஓகே இவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, இவன் சொல்லி கொடுக்குற பொண்ணுங்க எல்லாருக்குமே நம்ம ஃபைனலா ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்னு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்ப இந்த சிஓவும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கான், ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இந்த அகாடமியில ஒன் ஆஃப் த பொசிஷன்ல இருக்காமல் இருக்கு, அதனாலதான் இந்த சிஓ நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டவுட் கேட்கறதுக்காக சாம் டீச்சர் கிட்ட வர, சாம் டீச்சர் வந்துட்டு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஹீரோ வந்திருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு ஹீரோ பாக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் மனசுல நினைச்ச ஐடியாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சாம் டீச்சர் வந்துட்டு கொத்து கொடுக்குறாங்க, பட் ஆனா ஒரே மாசத்துல பொண்ணுங்க எல்லாம் கத்துக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரிய வந்தோம், அதனால ஃபைனலா ஒரு எக்ஸாம் வைப்போம், அந்த எக்ஸாம்ல வந்துட்டு எல்லாருமே ஒன்னு பாஸ் ஆகணும், இல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஃபெயில் ஆனாலும் எல்லாருமே நம்ம ஃபெயில் ஆக்கிடணும், அதுதான் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஓ கிட்ட சொல்ல, சிஓவும் ஓகேன்றாங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு போயிட்டு மத்த பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம், அதாவது இப்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு எக்ஸாம் ஒண்ணு வைக்க போறாங்க, அதுல ஒருத்தவங்க ஃபெயில் ஆனாலும் எல்லாருமே ஃபெயில் ஆக்கிடுவாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்ல, இதுனே என் போங்கு விளையாட்டா இருக்கு, ஒருத்தவங்க ஃபெயில் ஆனாலும் எல்லாருமே ஃபெயிலா மாஸ் ஃபெயிலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் சரி ஓகே இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து நிறைய வந்துட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு செம்மையா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த எக்ஸாம நம்ம எல்லாருமே மாசா வந்துட்டு ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ஹெல்ப்பும் கேட்கறாங்க, ஹீரோ கால் பண்ணி ரூமுக்கு போயிட்டியான்னு கேட்கா, நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு இல்ல நான் பிராக்டிஸ்ல இருக்கேன், எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, அதுவும் இல்லாம நீ சிஓ கிட்ட பேசுறது நான் கேட்டுட்டேன், உன்னுடைய பேரை காப்பாத்தணும் இல்லையா, அதனால நான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே சரி ஓகேன்ற மாதிரி விட்டுறாங்க. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது, எல்லா பொண்ணுங்களும் சாம் டீச்சர் எடுக்கிற கிளாஸ் ரொம்ப கவனமா வந்துட்டு படிக்கிறாங்க, ஹீரோயின் அதுக்கு மேல ரொம்ப கவனமா படிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வந்துட்டு விஷயத்தையும் ரொம்ப யூனிக்னஸா கத்துக்கிட்ட. இப்படியே ஒரு மாசம் ஓடிடுது, இப்ப சாம் டீச்சர் ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கிளாஸும் முடிஞ்சிச்சு, எனக்கு இருந்த எல்லா நாலேஜும் உங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா உங்க கெரியரை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம சாம் டீச்சர் போவ, லாஸ்ட் ஃபைனல் டே கிளாஸ்ன்றதுனால எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடைய கிளாஸையும் முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் இருக்கு, அடுத்த நாள் எல்லா பொண்ணுங்களுக்குமே, அதாவது 12 பொண்ணுங்க இருக்காங்க, 12 பொண்ணுங்களுக்குமே 12 மாடல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அகாடமில இருந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் மாதிரி போல இருக்கு, அதுக்கான க்வெஸ்சன் பேப்பரை சாம் டீச்சர் தான் ரெடி பண்றாங்க. ஸோ இப்போ சாம் டீச்சர் என்ன பண்றாரு, எல்லாருக்குமே க்வெஸ்சன் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்கன்னு சொல்ல, எல்லாருமே க்வெஸ்சன் பேப்பரை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க, பிகாஸ் என்ன சாம் டீச்சர் எடுக்காத ஒரு லெசன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எக்ஸாம்ஸ்லாம் போய் உட்காந்தா வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வரும் இல்லையா க்வெஸ்சன்ஸ், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துருக்குது. இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே இதெல்லாம் சாம் டீச்சர் நமக்கு சொல்லியே கொடுக்கல, இது க்வெஸ்சன்ஸா ரெடி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லை இப்போ எக்ஸாம் வேற இல்லையா, ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து மேக்கப்பும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் பேசிக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் சாம் டீச்சர் சொல்லி கொடுக்கறதுனால ஓரளவுக்கு தெரியும்ன்றதுனால நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஒரு மாடலுக்கு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு முடிக்க, ஸோ இப்போ மற்றவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க, பிள்ளை இருக்கு, நம்ம ஹீரோயின்காக ஓனரும் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் எக்ஸாம் முடிச்ச கையோடய எல்லாருக்கும் போயிட்டு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேடி என்ன சொல்றாங்க, இவங்க தான் மார்க் போடுறவங்க, இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் நீ சொல்லி கொடுக்கணும்னாதுமா அப்படின்னு சொல்ல, சாம் டீச்சர் உடனே அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ்ல எதுவும் இல்லை இல்லையா, கை வைக்காம சொல்லி கொடுக்கட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாம் டீச்சர் சொல்ல,
ஹீரோயினுமே மற்ற எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்காம, அதாவது மாடல்ஸ் மேலே கை வைக்காமலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ப்ளஸ் அவங்களுடைய நாலேஜ் பிரகாரம் மாடல்ஸ் எல்லாத்தையுமே ரெடியாக 25 minutes தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கும் முடியுது, எல்லாருமே அவங்களுடைய பிளேஸில் போயிட்டு நின்றுடுறாங்க. இப்போ ஜட்ஜஸ் ஆன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு லேடி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அகாடமியோட சிஇஓ சாம் டீச்சர், இவங்க மூணு பேருமே தான் மார்க்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம் டீச்சர் தான் எந்திரிச்சு ரிசல்ட்டை சொல்கிறாரு. இங்கே வந்து 12 பொண்ணுங்களில் 11 பொண்ணுங்க பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்ல எல்லாரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு மட்டும் ஃபெயில் ஆகுது, என்னடா இது, ஒரு பொண்ணு ஃபெயிலானா எல்லாருமே ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, ஆனால் சாம் டீச்சர் அந்த ஒரு பொண்ணு ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு, எதுக்காக நீங்கள் அவளை ஃபெயில் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்க எல்லாருக்குமே அவள் சொல்லி கொடுத்தாலியா, அதுக்காக தான் நாங்கள் அவளை ஃபெயில் பண்ணியிருக்கோன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாம் டீச்சர் எல்லாரையுமே பார்த்து சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபெயில் தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாராட்டுறாங்க. ஹீரோயினுக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ல, ஹீரோயினுக்கு அவார்டுமே கிடைக்குது. ஸோ அகாடமியோடைய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு அவார்டுமே கிடைக்குது. சிஇஓ வேற ஹீரோயின் கிட்ட உனக்கு வருங்காலத்தில் டீச்சர் ஆகணும்னா எங்கள் அகாடமிக்கு வேற வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஸோ கையெல்லாம் கொடுக்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு அவார்டை ஹீரோ கிட்ட காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஹீரோ கிட்ட அம்மா நீ இந்த அகாடமியில் வந்துட்டு என்ன பொசிஷனில் இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோ பெருசாக எதுவும் சொல்லிக்கவே இல்லை. ஸோ இப்போ எல்லாருமே குரூப் ஃபோட்டோவுக்காக கூப்பிட ஹீரோயினுமே போயிட்டு நிற்கிறாங்க. ஹீரோ பின்னாடி தான் நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. எல்லாருமே குரூப்பில் அப்படி இப்படின்னு நின்றுட்டு இருக்க டைமும் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை தெரியாதனமாக தள்ளிவிட ஹீரோயின் சுழண்டு போய் ரோலிங்கில் வா சுருதி அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலே விட, நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயினை பிடிக்கக்குள்ள ஹீரோயினுடைய லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கன்னத்திலே டச் ஆகிடுது. இதனால ஹீரோயினுடைய லிப்ஸ்டிக் நம்ம ஹீரோடைய கன்னத்தில் ஒட்டிக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ஹீரோயின் போயிட்டு டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு கற்றுருந்துருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல உடனே டீச்சர் கேட்குறாங்க, அவார்டு வேற வாங்கிட்டேன் பட் ஃபெயில் ஆனாலும் நீ ரொம்ப பாஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் வயால் இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம சாம் டீச்சர் உன்னுடைய கெரியரை நீ இதில் உருவாக்கிப்பியான்னு கேட்க, நம்ம ஹீரோயினா மனசுக்குள்ளே நான் தான் டைம் ட்ராவல் பண்ணி போகிறேன் நீ அப்புறம் என்ன சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஆமாம் சார் உருவாக்கிப்பேன்னு சொல்ல சாம் டீச்சர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் அது வெளியே காமிச்சிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வண்டியை காமிக்க ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா போன எபிசோட்ல தானே நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, என் உலகத்துல இருந்து நான் பெரிய ஐஸ்கிரீம் வண்டியில வந்துட்டு எப்போ பாரு ஐஸ்கிரீம் வாங்குவேன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோ எப்படியும் நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சர்ப்ரைசிங்காக இந்த மாதிரி ஐஸ் வண்டியை நான் எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கும் சேர்த்துமே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. சின்ன வயசுடைய நினைவுகள் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்பப்போ வேற வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஹீரோ கூட சரிவா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க போவ, உன் கண்ணத்தில் என்னப்பா லிப்ஸ்டிக் கரை இருக்கு, எந்த பொண்ணு உனக்கு கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிண்டல் பண்ண, ஆனால் ஹீரோக்கு தெரியும் அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு, ஆனால் பெருசாக எதுவும் காமிச்சிக்கவே இல்லை. இப்போ ரெண்டு பேருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் நான் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டா வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் உனக்கு யூஸ் ஆகல, நான் போயிட்டு இதை காப்பி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காப்பி போடுறதுக்காக போயிடுறாங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள ஹீரோயினுடைய நினைப்பாவே இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இப்போ ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குது. இவ செகண்ட் ஹீரோயின் கிடையாது, ஆனால் என்னுடைய மனசு இவ பக்கத்தில் இருக்கக்குள்ள அப்படி சந்தோஷமா இருக்கு, என்னோட ஃபீலிங்கை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனசுக்குள்ள காதல் வந்ததுனால ஹீரோ குழப்பத்தோடய நின்றுட்டு இருக்க, ஹீரோயின் போயிட்டு அந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஹீரோவை காணும். ஸோ ஹீரோயினுமே அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க, ஹீரோவை காணும். என்னன்னா நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கோம், பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு ஹீரோயின் ஊருக்கு போகிறாங்க. ஹீரோ இங்கே இருந்தால் அந்த சிப்பை பற்றி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. ஹீரோயின் போகிறத நம்ம ஹீரோவால் தாங்கிக்க முடியல ஊருக்கு போகிறத, அதனால நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து என்னோட ஃபீலிங்ஸ் என்னால் ஏன் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்க, ஹீரோயின் போயிட்டு ஐஸ் வண்டி காரண்டியும் கேட்குறாங்க. ஆனால் அவனும் தெரியாதுன்னு சொல்ல இப்போ ஹீரோவே மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கதை பார்த்து, நீ ஊருக்கு கிளம்பு, நான் டைம் ட்ராவலை பற்றி ஏதாவது அந்த சிப்பை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா உனக்கு கண்டிப்பாக நான் விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்க்கறதையே வந்துட்டு அதாவது போகிறதையே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தடையும் ப்ளஸ் ஏகப்பட்ட கேள்விங்களோடையும் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோயின் ஊருக்குமே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா சமஷாக்கு அந்த சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியோ வந்துட்டு ஓனர் கிட்ட கெஞ்சி வேலைக்கு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயினுடைய பொசிஷனும் அந்த சீனியருடைய பொசிஷனும் ஒன்னா இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிச்சு, அந்த சீனியரை பார்க்கவே முடியல, அவளுக்கு செம்ம காண்டா எடுத்து நம்ம ஹீரோயின் மேல. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட அவளுக்கு என்ன எடுத்தோடனே ப்ரொசீஜர் வந்துட்டு ப்ரமோஷனை கொடுத்துட்டீங்கன்னு ஓனர் கிட்ட சண்டை போட, ஹீரோயின் ஏன் வந்துட்டு நான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது, நான் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் அவார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்ன இந்த அதுவும் இல்லாமல் இந்த சலூன் ஃபுல்லாகவே நானே இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்துட்டு சக்தியும் இருக்கு அதுக்கேற்ற மூளையும் இருக்குன்னு சொல்ல சீனியர் கடுப்பாயிடுச்சாங்க. இதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சலூனை,
ஓ இப்ப நீ எடுத்து பாத்துக்கிறேன்றியா, ஓகே ஓகே உனக்கு எனக்கும் வந்துட்டு பெட் கட்டிக்கலான்னு சொல்ல ஓனர் நடுவில் போது ஏதோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினா ஓகே ஓகேமா பெட் கட்டிக்கிறேன், உன்னை விட அதிக லாபத்தை இந்த வந்துட்டு சலூனுக்கு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல இப்ப ஓனர் நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பைத்தியமா, ஆக்சுவலி வந்துட்டு அவங்க தான் சீனியர், பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்து தான் இங்க ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, வர லாபத்தை விடவும் அதிகமான செலவு தான் நம்ம சலூன்ல போயிட்டு இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தலையில கையை வச்சுக்கிறாங்க. அச்சச்சோ இது தெரியாம அந்த சீனியர் கிட்ட நான் வேற பெட்டை கட்டி தலைச்சனே, போச்சு போச்சு நான் இப்ப தோத்துடுவோம், நான் உன எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கன்னு கேட்க என் கை காசை போட்டுதாமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன பண்றோம், இப்ப அந்த சிப்பு கம்பெனியோடைய சிஇஓ இருக்கார் இல்லையா, தலையில கூட அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தாரு. சோ அவர் பாக்கிறதுக்காக போவ, அவரு பசங்க ஏகப்பட்ட பசங்க அவரு சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண, ஹீரோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல இப்ப அந்த சிப்பு கம்பெனிக்கார நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாப்பா நீ என்கிட்ட ஒரு சிப்பு ஒண்ணு காமிச்ச இல்லையா, அந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது வந்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லுப்பா, ஏன்னா நாங்க இன்னும் அந்த சிப்பை கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி அதோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கலாம்னு சொல்லி போறப்ப என்னை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, எனக்கு என்னமோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்றதுனால அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது, அதுவும் இல்லாம இப்ப அந்த ரெக்கார்டுமே என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல, நம்ம ஹீரோவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ எந்திரிக்கிறான் பாருங்க. அப்ப அவன் காலில் ஒரு கிளாஸ் ஒன்று குத்துது. ஐயோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிட்டாங்கப்பா, அதனால தான்ப்பா வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு அங்கங்க செதறி இருக்க போல இருக்கு, சாரி பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அந்த கிளாஸை கீழே குனிஞ்சு எடுக்க வர, அப்ப வந்துட்டு அந்த சிஇஓ உடைய அந்த பெட்டுக்கு கீழே ஒரு வந்துட்டு மைக் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்தா. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ இது என்ன மைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணிட போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. உள்ள வந்து யாரெல்லாம் உள்ள வந்துட்டு போனாங்க, எப்படி இந்த இடத்துல அது ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி மைக்க செட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டோவும் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. வெளியே வந்து ஹீரோ கிட்ட, சோ நீ கொஞ்சம் வந்தானா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள போய் அந்த சிஇஓ பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு, யாரு வந்துட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சது, யாரு வந்துட்டு அந்த கிளாஸ் துண்டுங்களை எடுத்ததுன்னு கேட்க, உடனே அந்த சிஇஓ என்ன பண்றாங்க, இல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே அட்லீஸ்ட் அவங்களுடைய பேரையாவது சொல்லுங்க, ஏன்னா கிளாஸை கீழே குனிஞ்சு எடுத்தவங்க தான் கண்டிப்பா இந்த மைக்கை வந்துட்டு வச்சிருக்கணும், யாரெல்லாம் அவங்களை பார்க்க வந்தா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேற யாரும் வரல, ஸோ இங்க வந்துட்டு அந்த கிளாஸை பொறுக்கி எடுத்தது யாங்கன்ற ஒரு பையன் தான் சொல்ல, ஹீரோ உடனே அந்த யாங்கன்ற பேரை கேட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு இல்லை இல்லையா அவங்கிட்ட யாங்கன்ற பையனை பத்தி டீடைல்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ஊர் உள்ள எங்களுடைய ஹேர் சலூன்ல பியூட்டி வச்சிருக்கோம், இந்த மாதிரி பியூட்டி காஸ்மெட்டிக்லாம் வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி மேக்கப் வந்துட்டு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கா. மக்கள் யாருமே பெருசா வந்துட்டு அந்த பிரவுச்சரை வாங்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோயினும் லிசாவும் சேர்ந்துட்டு ரொம்ப கடுப்பாவ. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். சோ இவன் வேற கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி யாங்க பத்தி கேட்டல, யாங் வந்துட்டு காலேஜ் டைம்ல ஹீரோயின லவ் பண்ண பையன், ஆனா இப்ப அவன் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லில்லி கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு பியூட்டிஷியன் ப்ரமோட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் வேற அந்த சீனியர் கிட்ட வந்துட்டு பெட் கட்டிட்டேன், ஒரு வாரத்துல ஏகப்பட்ட லாபத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே நம்ம ஹீரோயின் லில்லி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி போக்குள்ள நம்ம ஹீரோயினை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா அந்த யுவாங் தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய பிளேஸ்ல ரெண்டாவது ஹீரோயின் இந்த உலகத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய காலேஜ் பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. இப்போ அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் காணாம போயிட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனை ஒரு முட்டுசத்துல வச்சு சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவனும் என்ன பண்ண, நம்ம ஹீரோக்கு யூகோலா ஹீரோ போட்டு அடிச்சு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் என்னடா இது சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஹீரோயினும் ஐ இவன் எப்ப ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்து பார்க்க, ஆனா ஹீரோ அதுக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு யாங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கான், ஆனா யாங் அதுக்குள்ளேயே ஓடிட்டான் போல இருக்கு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வேற ஹீரோக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும், நீ ஊர்ல இருந்து வந்துட்டியா என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு இல்ல நான் ஊர்ல இருந்து எல்லாம் இன்னும் வரல எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் என்னையா இப்ப கேட்டேன் நானு, எதுக்கு இப்ப வந்து இவ்வளவு கோவப்படுறா, சரி ஓகே ஏதோ நம்ம இல்யூஷன் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய ரூமுக்கு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, டைம் டிராவல பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா, அந்த சிஓ கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சான்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்ல. ஹீரோயின் என்ன இவன் எதுவுமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த டைம் டிராவல பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா, அந்த சிப்ப பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு ஆயத்தட்டி கேள்வி கேட்க, ஹீரோ ஒரே விஷயத்தை தான் சொல்றான், இல்ல எனக்கு எந்த விஷயமே தெரியல, உன்கிட்ட ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது, என்னோட பேச்சுல ஏதோ தருமாற்றம் தெரியுது, சோ ஏதாவது விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறியான்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் இப்ப எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறானே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு வந்துட்டு அமைதியா இருந்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கா
அந்த யாங் மூலமா ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின கொண்டு போய் ஒரு ரூம்ல தங்க வைக்கிறதுக்காக ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணா இவனுடைய பேர் வந்துட்டு லீ. ஸோ இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை நீ வந்துட்டு பாதுகாக்கணும், ஓ எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் வந்துட்டு நீ அவளை பார்த்துக்கோ, பிகாஸ் ஏன்னா யாங் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான், அவனால ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல லீயுமே என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கே தெரியாம ஸோ வந்துட்டு சலூனில் விட்டுட்டு வெளியே சலூனில் காவலுக்காக உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்காக நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருன்னு சொல்லிட்டு லீ ஹீரோ நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து யாங்குமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இவன் பாடி கார்டாக வேலை செய்யறது, ஹீரோயின் அவங்களுடைய பியூட்டி சலூனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஒரே நைட்டில் ஓபமா ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஏகப்பட்ட பேர் இது என்ன ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோவை லில்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சலூனு தேடி யாராவது வந்தாங்களா, கஸ்டமர்ஸ் யாராவது வந்தா தானே நமக்கு வந்துட்டு லாபம் வரும் அப்படின்னு சொல்ல லில்லி உடனே இல்லை இப்பதான் கமெண்ட் செக்ஷன்ல என்ன ப்ராடக்ட்னு கேட்டுட்டு இருக்காங்க, யாருமே இன்னும் ஷாப்புக்கு வரலன்னு சொல்ல ஹீரோயின் என்கிட்ட இன்னொரு ஒரு வீடியோ இருக்கு அதையும் நான் எடிட் பண்ணி போட்டா கண்டிப்பா வந்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்பை தேடி வந்துருவாங்கன்னு சொல்ல லில்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சீக்கிரமா அந்த சீனியர் வந்துட்டு பெட் கட்டினாங்களே அவன்கிட்ட நீ கண்டிப்பா அந்த பெட்ல ஜெயிச்சே தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு ஓகே கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம், ஒன்னும் விஷயம் கிடையாது, ரெண்டு மணி நேரத்துல நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி பாசுகிட்டையும் காமிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு லில்லி கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு டைம் டிராவல் பண்ணி போன அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே கூடவே வந்துட்டு ஹீரோயின் அந்த யாங்குடைய போட்டோவையும் வச்சு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ என்ன பண்ணான், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான், லீக்கு கால் பண்ண லீயுடைய ஹோட்டலில் தான் யாங்கு தங்கியிருக்காமல் இருக்கு, இந்த மாதிரி யாங் இப்போ ரூமில் தான்டா இருக்கான், அவன் இந்த ரூமில் தான் இருக்கான், நீ வந்தனா இப்போ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோ இந்த வந்துட்டு விஷயத்தை மிஸ் பண்ணுவாரா. உடனே அவருடைய சூப்பர் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா லீயுடைய ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு ஸோ வந்துட்டு அவனுடைய கதவை தட்டலாமா யாங்குடைய ரூம் கதவைன்னு யோசிக்கிறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு லீ கிட்ட இருந்து ஒரு ஸ்பேர் கீயை வாங்கிட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்க ரூம் உள்ள ஆளையே காணும். ஹீரோ ரூம் ஃபுல்லாக தேடுறான், ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தேடுறான், வெளியே வந்து எட்டி பார்க்குறான், அவன் யாரையுமே காணும். என்னடா இது, லீ தான் சொன்னால் ரூமில் தான் இருக்கான் ஆனால் இவன் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விண்டேக்கு வெளியவும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் யாருமே அங்கே காணுமே, ஆக்சுவலி வந்துட்டு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்கான். ஹீரோ வந்திருக்க விஷயம் இந்த யாங்குக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை மறைஞ்சு நின்று இந்த யாங்குமே நோட்டமிட்டு இருக்க, ஹீரோவுமே இந்த யாங் எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்க ஹீரோவுமே சரி ஓகே வர ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் எங்கேருந்து இங்கே இந்த யாங்கை தேடுறது நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவ இந்த யாங் அவனுடைய ரூமுக்கு வந்து ஸோ நம்ம ஹீரோ போகிறதையே பார்த்துக்கிட்டே கையில் ஒரு ஃபோன் எடுக்கிறான். இந்த ஃபோன் வேற எந்த ஃபோனும் கிடையாது, ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா, ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட டைம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து போனப்போ வந்துட்டு ஒரு ஃபோனை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபோன் இவன் கையில் வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க என்னென்னா ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய இடத்துக்கே கொண்டு போன போல இருக்கு, இதுதான் இவனுடைய டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கை நான் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இந்த யாங்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கெல்லாம் யாரு தான் அந்த டாஸ்க்கு கொடுக்கறதுன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பியூட்டி சலூனுக்கு வராங்க, அப்படி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க பாருங்க, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணாங்க கரெக்டாக அவங்க ரூம்குள்ளே குடுக்குடுன்னு ஓடிடுறேன். இப்போ அங்கே வந்திருக்கிறது லீ தான், வேற யாரும் கிடையாது. ஹீரோயின் ஒரு பெரிய கல்லாக எடுத்துருது, எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்க ஒன்றுமே இவன் ஐயோ தயவு செஞ்சு நான் அனுப்பிச்சிடாத, ஹீரோ தான் வந்துட்டு உன்னை ஃபாலோ பண்ண சொன்னான், ஏன்னா வந்துட்டு அவன் நீ சேஃபாக இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் என்ன அந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொன்னான், நான் யாரும் தெரியலையா, ஒரு தடவை கூட ரூம் வந்து கேட்ட இல்லையா தெரியுமா, நான் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் சொல்ல ஹீரோயின் ஹீரோவே வந்து என்னை பார்க்கறது கிடையாது, அவன் எதுக்கு என்னுடைய சேஃப்டியை பற்றி வந்துட்டு யோசிக்கிறான்னு சொல்ல இல்லை உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னை தேடி வந்திருக்கான், அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னால, அதனால தான் ஹீரோ உன்னை ஃபாலோ பண்ண சொன்னான்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாக போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எடிட் பண்ண அந்த வீடியோவை அவங்க பாஸ் கிட்ட காமிக்கா, பாஸ் இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக வர்றாரு, பரவாயில்லையே ப்ரமோஷனுக்காக வந்துட்டு ஏதோ வவுச்சர் தான் நீ எல்லாருக்கிட்டையும் கொடுப்பேன்னு பார்த்தா வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது, இந்த வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணி உனக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் எல்லாத்தையுமே உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஸுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ இப்போ வீடியோங்கெல்லாம் ரீச் ஆகிட்டதுனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் ஹீரோயினை தேடி வந்துடுறாங்க. ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு நாலு நைட்டு பகலுக்குடன் பார்க்காம ஏகப்பட்ட பேருக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட இன்னும் பேலன்ஸ் ரெண்டு நாள் தான் இருக்கு பிள்ளை இருக்கு. ஸோ ஹீரோயின் கணக்கு வழக்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஹீரோவுக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க, ஊர்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. ஸோ ஹீரோயின் எதிர்பார்த்த அளவுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கனால ஹீரோவுக்கு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சது ஹீரோ மட்டும் தானே, ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பார்க்க ஹீரோவா ரிப்ளைவே கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு
2000 யுவான் வந்துட்டு சம்பாதிக்கணும். பிகாஸ் ஏன்னா 8000 யுவான் கையில வந்துருச்சு, இன்னும் 2000 யுவான் தான் வேணும் போல இருக்கு. அதை பத்தி நம்ம லில்லி கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு இருக்க டைம் லில்லி வந்துட்டு ஹீரோயினுக்கு சலூனுக்கு வந்துட்டு போனா நீ பாத்தியான்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இல்லையே ஹீரோ ஊர்ல தானே இருக்கான்னு சொல்ல லில்லி உடனே இல்ல இல்ல இன்னைக்கு ஹீரோ வந்துட்டு போனா வந்து பாஸ கூட பாத்துட்டு போனா, ஏன் உனக்கு அது தெரியாதான்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. லில்லி கிட்ட சரி ஓகே நீ ஹாஸ்டலுக்கு போன அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு வெளியவே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வீட்டுல இல்ல போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுமே வரா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோயின் நீ எப்ப ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேட்க ஹீரோ ஏன் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு என்னமோ மேல டவுட்டா இருக்கு, எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட ஷேர் பண்றதே இல்ல, நீ ஊர்ல இருந்து வந்து 5 நாளைக்கு மேல ஆகுது, இன்னைக்கு சலூனு கூட வந்திருக்க ஆனா நீ என்ன பார்க்கவே வரல, உனக்கு ஒரு சின்ன ட்ரீட் தானே வைக்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஓவரா பண்றேன்னு ஹீரோயின் ஹீரோவை திட்ட ஹீரோ யாராவது வந்துட்டு கேட்டுட்டு நிக்க போறாங்க. முக்கியமா வந்துட்டு ஹீரோயினுடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த வந்துட்டு யாங் கேட்டுட்டு இருக்க போறானு ஹீரோயினை உள்ள கூப்பிட ஹீரோயின் ஏதோ டைம் ட்ராவல பத்தி நீ போய் விசாரிக்கிறேன்னு சொன்ன, ஆனா அந்த வேலையை பார்க்காம நீ மட்டும் இங்க வந்துட்டு இருக்கனா அப்ப நானே இதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அவங்களுடைய டைம் ட்ராவல் போனை ஹீரோடைய வீட்டுல தேட ஹீரோ டக்குன்னு ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஒழுங்கா என்னுடைய போனை கொடுத்துட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்ல ஹீரோவுமே சரி ஓகே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ என்ன பைத்தியமா, எனக்கு எந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இல்ல, ஆக்சுவலி இந்த உலகத்துல இருந்தா அந்த பொண்ணுக்கு தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, கரெக்டா அந்த பையன் பின்னாடி நீ போயிட்டு தான் நீ வந்துட்டு டைம் ட்ராவல் விஷயத்தை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்காம இருக்கியான்னு கேட்க ஹீரோ உடனே எதுவுமே கண்டுபிடிக்காம எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதாவது இந்த உலகத்துல இருந்தா அந்த ஹீரோயின் செகண்ட் ஹீரோயினுடைய லவ்வர் தான் யாங்கு, அவன் இப்ப இங்க வந்திருக்கான், அவன் தான் இப்போ உன்னை அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு அன்னைக்கு கூட்டு போய் அடிச்ச அந்த யாங் வேற யாரும் கிடையாது, அந்த சிப் கம்பெனியுடைய ஓனர் இருக்கா இல்லையா அவருடைய ஸ்டூடெண்ட் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க பத்தி சொல்ல ஹீரோயின் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் செகண்ட் ஹீரோயின் கிடையாது, நான் நார்மலான பொண்ணு, என் உலகத்துல இருந்து இங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், இதுக்கப்புறம் ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது, என் போனை எடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய டைம் டிராவல் போனை எடுத்துக்கிட்டு ஹீரோ கூட அந்த கான்ட்ராக்ட் போட்டாங்க இல்லையா அந்த பேப்பரையும் உட்காந்து இப்ப ஹாஸ்டல்ல பாத்துக்கிட்டே அந்த பேப்பரை வந்துட்டு கிழிச்சு போட்டுறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அந்த போனையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க, என்னடா பண்றது இதுக்கப்புறம் நம்ம இப்பறம் நம்ம உலகத்துக்கு போறது, ஹீரோடைய ஹெல்ப் வேற வேணாம்னு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த போனையே திருப்பி திருப்பி பாத்துட்டு இருக்க அடுத்த நாள் காமிக்கிறாங்க. லில்லி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட 8500 யுவான் வந்துருச்சு, இன்னும் வந்துட்டு 1500 யுவான் தான் இருக்கு, 10000 யுவான் வரதுக்கு பெட்ல நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே இந்த ஒரு நாள்லன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு நீ நார்மல் காசை வாங்கு, அவளுக்கா நீ எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவ. லில்லி உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தேன் அவளுக்கும் உனக்கும் சண்டை தான், பட் இருந்தாலும் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா பாரு, இது தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே என்ன இருந்து என்ன பிரயோஜனம், அவ தான் சீனியர் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லில்லி கிட்ட சொல்ல லில்லி உடனே அதெல்லாம் பார்க்காத ஃபர்ஸ்ட் போயிட்டு மேக்கப் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லில்லி போவ. இப்ப ஹீரோயினுக்கு நம்ம சாம் டீச்சர் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப சாம் டீச்சர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி ஒன்னு இருக்கு, சோ அங்க வந்து பார்த்தனா இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ்க்கு மேக்கப் எல்லாம் பண்ணணும், ஆனா அவங்களால வந்துட்டு நிறைய காசு எல்லாம் கொடுத்து மேக்கப் ஆர்டிஸ்டா வந்துட்டு இது பண்ண முடியல ஹயர் பண்ண முடியல, அதனால நான் உன்ன ரெக்கமெண்ட் பண்றேன் நீ போய் பாக்குறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்றாங்க. சரி நீ எவ்வளவு சார்ஜ் பண்ணுன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் ஒரு ஆளுக்கு 150 யுவான் சார்ஜ் பண்ணுன்னு சொல்ல லீ டீச்சர் உடனே என்ன 150 யுவானா, என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் நீ 150 யுவான் தான் சார்ஜ் பண்ணுமா என்ன, ஒரு ஆளுக்கு 3000 யுவான் வாங்க ஓகேவான்னு சொல்ல ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 3000 யுவான் வாங்குறதா இருந்தா அப்ப வந்துட்டு இன்னும் எனக்கு டார்கெட் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே செம்ம ஹாப்பி ஆகி இல்ல வந்துட்டு சாம் டீச்சர் கிட்ட ஓகே நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா என்ன பண்றாங்க அவங்களுடைய வந்துட்டு பிளேஸுக்கு போறாங்க பாருங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த யாங் இருக்கா இல்லையா அவனும் நம்ம ஹீரோவும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா யாங்க போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான், யாங் கையில ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியவே வாங்கி நம்ம ஹீரோ யாங்குடைய கழுத்தையே அறுத்து போட்டுறான். ஆக்சுவலி இது எல்லாமே கனவு, அதுவும் யாங்குக்கு வந்த கனவு, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இந்த சாரி யாங் இந்த கனவு கண்டு எந்திரிச்சு செம்ம கோவப்படுறான் நம்ம ஹீரோ மேல, ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த யாங்கு முடிவே எடுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சோ நம்ம இவர் சொன்னா இல்லையா சாம் டீச்சர் சொன்னா இல்லையா அந்த கம்பெனிக்கு போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, ஏகப்பட்ட மாடல்ஸ்க்கு மேக்கப் பண்ணுமா, இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு இங்க வேலை இருக்கும், சோ இந்த மாதிரி வந்துட்டு எங்களால பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குவேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 3000 யுவான் வாங்குவோம் சாருன்னு சொல்ல ஐயோ ரொம்ப ஹாப்பிமா 3000 யுவான் தானா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப வாங்குறாங்க, நல்லா மேக்கப் பண்ணிடுங்க ஓகேவான்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நம்ம அதிக காசு சொல்லி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கல, இந்த மாதிரி தான் எனக்கு மேக்கப்ஸ் எல்லாம் வேணும், ஆனா எங்க கிட்ட மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் என்ன மேக்கப் ப்ராடக்ட் இல்லையா அதையும் இப்ப நம்ம தான் வாங்கணுமா, இப்ப என்ன பண்றதுன்னு
தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள சரி எங்க சிஇஓ போயிட்டு நீங்க போய் உள்ள போய் பாத்துருவாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே அந்த சிஇஓ பாக்குறதுக்காக அந்த கம்பெனிக்குள்ள போறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயின் அவங்க வேர்ல்டுல இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட கூட திருடிக்கிட்டாலே அந்த ரூய், அந்த ரூய் பொண்ணு இந்த இடத்துல இருக்கா. ஹீரோயின் இப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு செம்ம ஷாக்காவ. அந்த ரூய் பொண்ணு என்ன பண்றா, யாரையோ ஒருத்தவனை பிடிச்சி செம்மையா காட்டு கட்டு கத்திட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டா, ஏன்னா அவர் ரொம்ப அமைதியான டைப்பு, ஏன் அவகிட்ட வந்துட்டு நம்ம சண்டை போட்டப்ப கூட அவர் ரொம்ப அமைதியா தான் இருந்தா. அப்ப இது ரூய் கிடையாது, ஆனா ரூய் மாதிரி இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அந்த ரூய் பொண்ணு பின்னாடியே போவ. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்தா பார்த்துட்டு இப்ப செம்ம கோர்ட்ல அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, வந்து பொழிச்சு நம்ம ஹீரோயின் ஒரு அறையா, நம்ம ஹீரோயின் அடி வாங்கிட்டு இருப்பாங்களா அவளை பிடிச்சி ஒரு அறையா அரைக்கார சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. உடனே இந்த ரூய் என்ன பண்ணா, ஜியாங் நீ எங்க இப்ப இங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. இவளுக்கு எப்படா நம்ம பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள கரெக்டா மேனேஜர் வந்து இவங்க தான் எங்க சிஇஓ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போச்சு போச்சு என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலை கொலப்பட்டுல நின்றுட்டு இருக்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு நீ ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு விடுறத போறத நிப்பாட்டிட்டு, ஏன்னா அவ வந்துட்டு இந்த உலகத்து ஹீரோயினும் கிடையாது, பிளஸ் அவ வந்துட்டு அந்த வேற உலகத்துல இருந்து வந்திருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டாளன்னு சொல்ல இப்பதான் நமக்குமே விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற வேர்ல்ட்ல இருந்து அந்த செகண்ட் ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, இப்ப வந்திருக்கவன் அந்த யாங், அதாவது நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா அந்த பணக்கார உலகத்துல இருந்து. சோ அந்த இடத்துல இருந்து வந்தவனா அந்த யாங் புல இருக்கு, அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்றதான் தெரியல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நின்னுட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா அவ ரொம்ப அடாவடி பிடிச்ச பொண்ணுமா, தயவு செஞ்சு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுருமா போமா நீ அடிச்சதுக்குன்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு சரி ஓகே இப்ப வேலைன்னு வந்துட்டு வேற என்ன பண்றது, காலில் விழுகிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே போயிட்டு ரூய் கிட்ட இப்ப என்னன்னா உங்ககிட்ட சாரி கேட்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில இருந்து சரக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து குடிக்கிறாங்க. ரூய் வந்துட்டு பத்தாவது இன்னும் கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊத்தி கொடுக்குறாங்க. சாரி சொல்றதா இருந்தா ஒரு பாட்டில் சரக்கு அடிக்கணும் போல இருக்கு, இதுதான் அந்த ஒரு வழக்கம் போல இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிளாஸா எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ரூய் என்ன பண்றாங்க, சரக்கு ஊத்தி கொடுக்க ஹீரோயின் இன்னும் நீ எனக்கு எவ்வளவு ஊத்தி கொடுப்ப, நல்லா ஊத்தி கொடு குடிக்கிறேன், பட் ஆனா லாஸ்டா எனக்கு அந்த வேலையை கொடுத்துருவல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரூய் என்ன சொல்றா, இந்த ஃபைனல் கிளாஸ் இதை குடிச்சு ஒழுங்கா எங்க இருந்து போயிடு, உனக்கு வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நீ என்ன அடிச்சிட்டல்லன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு நான் வந்துட்டு சரக்கு ஊத்தி கொடுத்தது பெரிய பிரச்சனை இல்ல, இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்காததான் பெரிய பிரச்சனையான்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து போ பாக்க. அப்ப ரூயோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜியா நீ எங்க இப்படி எதுக்கடி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிக்கிட்டே அவளுடைய பாய் ஃப்ரெண்டை திருடினது பத்தாதான் சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோயின் போயிட்டு ரூய் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் திருடிக்கிட்டேனா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ திருடிக்கிட்ட, அதுக்கப்புறமா நீ எங்கேயோ காணாம போயிட்ட, அதுக்கப்புறமா என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து காணாம போயிட்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு விஷயமே புரிய வருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து வந்தாங்க இல்லையா, அந்த உலகத்துல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட ரூய் திருடி இருப்பா, ஆனா இந்த இடத்துல நம்ம ரூயுடைய பாய் ஃப்ரெண்டை இந்த இடத்துல இருக்க செகண்ட் ஹீரோயின் திருடி இருக்காங்க அப்படில இருக்கு. பத்தாவதுக்கு இந்த ரூய் என்ன பண்ணா, ஹீரோயின் மேல சரக்கெல்லாம் ஊத்தி விட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயமே புரிய வருது, ஓகே நம்ம மட்டும் தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் இங்கேதான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில கையை வச்சுக்கிட்டு என்னதான் நடக்குது நம்மளை சுத்தின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. சோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோடைய ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து இங்க பாரு ஹீரோயின் இப்போ வந்துட்டு புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறா இல்லையா, அதாவது வந்துட்டு அந்த மேக்கப் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அதோடைய கம்பெனியோட சிஇஓ ரூய் தான், அவ இந்த ஹோட்டல்ல தான் வந்துட்டு ரூம் எடுத்திருக்கா, அவளால ஏதாவது ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்துட போது நீ போயிட்டு ஹீரோயினை பாரு, உன் மனசுல இருக்கதே நீ ஹீரோயின் கிட்ட சொல்லிடு, அவளை நீ லைக் பண்றதானு சொல்ல. சோ ஹீரோ உன்னுடைய ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு, அதாவது நம்ம ஃபியூச்சர் ஹீரோயினை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்க்க ஹீரோயின் மயங்கி போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயினை அங்கிருந்து அலைக்கா கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தாராம். இப்ப நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப முடியல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு டாக்ஸி தேனா இந்த நேரம் பார்த்து டாக்ஸியை காணும். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற செம்மையா வாந்தி எடுத்துட்டு இருக்கா, எதுக்கு இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்கேன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு ஹீரோயினுமே கடுப்பாயி இது நான் வந்துட்டு என்னோட உடம்பு நான் குடிக்கிறேன் உனக்கு என்ன உதவும் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிட்டு ஹீரோவுமே அடுத்து சார் தான் போடின்னு சொல்லிட்டு அங்க வந்து போ பாக்குறான். பட் இருந்தாலும் ஹீரோக்கு மனசு கேட்கல, ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ணிட்டான் இல்லையா. இப்ப பின்னாடி ரிட்டர்ன் திரும்பி வந்து ஹீரோயினை அப்படியே உப்பு முட்டை எடுத்துக்கிட்டே போவ. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஒண்ணு கண்ணு மண்ணுல தெரியாமலாம் குடிக்கல, ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முதல்ல நீ ரெக்கார்டிங் ஆன் பண்ணுன்னு சொல்ல. ஹீரோ நீ இப்ப ஆல்ரெடி சரக்கு அடிச்சிருக்க, இப்ப நீ என்ன பேச போற, வாய் முட்டு அமைதியா இருன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் நீ ரெக்கார்டிங் ஆன் பண்ணு, ஏன்னா வந்துட்டு நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து போயிட்டா உனக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஞாபகத்தமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயின் டார்ச்சர் பண்ண
அதனால ரெக்கார்டிங் ஆன் பண்ண. ஹீரோயின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்ன ரொம்ப ஓவரா திட்டுற, என்னை யாருமே இந்த அளவுக்கு திட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இப்ப என்ன பண்ணலாம் அதுக்குன்னு கேட்க, நீங்கிட்ட பாசமா பேச வேண்டியதுதானே, எதுக்கு எடுத்தாலும் திட்டுற, நான் தான் என்னமோ உன் பின்னாடி வர மாதிரி, நானா வேணும் நீங்க டைம் டிராவல் பண்ணி வந்த, உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அதாவது இந்த உலகத்துல இருக்க ஹீரோயினுடைய உடம்புல நானா வந்த, நீ எதுக்கு என்ன போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க, ஆமா நீ என்ன சென்ட் அடிச்சிருக்க, செம்ம சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கழுத்திலே கிஸ் கொடுத்துட. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, உன்னை திட்டினதுக்காக நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி கேட்க, கிஸ் கொடுத்ததுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, ஏன்னா ஹீரோக்கு புரியுது நம்ம ஹீரோயின் இப்ப போதையில இருக்காங்க, அவங்க பண்றதே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, நம்ம ஹீரோயின் சாரி எல்லாம் பத்தாது, ஏன்னா நீ என்ன அவ்வளவு திட்டு தெரியுமா, என்னோட ஃபீலிங்ஸே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு ஓன்னு அழுதுகிட்டு இருக்க. ஹீரோ ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டே என்ன பண்றாரு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது, ஸோ காலையில வந்துட்டு நீங்க கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு போதையில கையை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறாங்க, அதுல ஊசி குத்திடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கிட்டு திரும்புறாங்க அங்கிட்டு திரும்புறாங்க, ஹீரோவா கடுப்பாயினா இவ எப்பதான் தூங்குவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ தட்டி கொடுத்து படுக்க வச்சிட, ஒரு கட்டத்துல ஹீரோயினுமே தூங்கிட்டு ஹீரோ பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு தலையில இருக்க முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அங்க வந்து கிளம்பலான்னு பார்க்க, ஹீரோயின் கரெக்டா நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்ப அந்த கையை கூட விளக்கவே இல்லை, அங்க இருந்து போகவும் இல்லை. சோ நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி ஓகே நைட் ஃபுல்லா இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டே நல்லா நம்ம ஹீரோவும் வந்துட்டு படுத்து தூங்கி ஜாப்ல. இப்ப அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா விடிஞ்சா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறாங்க, சோ ஹீரோ வேற கையை பிடிச்சிருக்கானா, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எம்பாரஸ்மெண்ட் ஆவ, ஹீரோ வேற டக்குனு எந்திரிச்சுதான், உடனே நம்ம ஹீரோயின் படுக்கிற மாதிரி ஆக்டிங் போட, ஹீரோ உடனே என்ன எதுக்கு இப்படி தலகால் புரியாம இப்படி நீ குடிச்சு வச்சிருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ரூயி தான் எனக்கு ஊத்தி கொடுத்துட்டா, அவ எனக்கு அந்த உலகத்துல இருக்கக்குள்ள அவ தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோ ஹோ அப்படியா சரி ஓகே உங்ககிட்ட கூட நான் ஒரு விஷயத்த சொல்றேன், சோ இந்த மாதிரி நீ யாங்க பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு யாங்கோடைய போட்டோ காமிக்க, ஹீரோனுக்கு சமஷாக்கு, டேய் அந்த உலகத்துல இவன் தாண்டா என்ன லவ் பண்ணவன், என்ன விட்டுட்டு என் ஃப்ரெண்டு ரூயை வந்துட்டு இவன் பின்னாடி துரத்தி போயிட்டு அவளை லவ் பண்ணி ரெண்டு பேருமே என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் விஷயம் புரிய வந்து, ஹோ இந்த மாதிரி எல்லாம் உன் உலகத்துல நடந்திருக்கா, இங்கே அவளுடைய பாய் ஃப்ரெண்டை நீ திருடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயின் பிரச்சனை கிடையாதா, ஏன் உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, என்ன இப்பதான் நீ டைம் டிராவல் பண்ணி அனுப்புவேன்னு சொல்ல, ஹீரோ உடனே டைம் டிராவல் தானே பண்ணி அனுப்பிட்டா போச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் ஆமாமா நீ கண்டிப்பா என்ன அனுப்பிடுவ, பிகாஸ் ஏன்னா உன்னுடைய ஸ்வீட் ஹார்ட் அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்டு ரெண்டாவது ஹீரோயின் நீ இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வரணும் இல்லையா, அதனால நீ என்ன அனுப்பதான் செய்வேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரூடா பேசினா இல்லையா அது எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே லைட்டா சிரிக்கிறாங்க, உண்மையா தான் சொல்றியான்னு கேட்க, ஹீரோ சத்தியமா தான் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரூடா எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் நேத்து நைட்டு பேசினாங்க இல்லையா அந்த ரெக்கார்டிங் அதெல்லாம் காமிக்க, நம்ம ஹீரோயின் நடப்பாவே இதையெல்லாம் ஏன்டா ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து நான் ஒன்னும் ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட, இப்ப இன்னொரு பக்கம் அந்த மேனேஜருக்கு ரூயி கால் பண்ணி ஹீரோயினியை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்ல, மேனேஜர் ஹீரோயினை போயிட்டு பாக்குறோம், இந்த மாதிரி வந்துட்டு உங்களையே நாங்க அப்பாயின்மெண்ட் பண்றோம், எங்க சிஓ ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னையா சொல்றீங்க நேத்து என்ன சரக்கு அடிக்க வச்சு அந்த அளவுக்கு அவன் என்ன டார்ச்சர் பண்ணா, இன்னைக்கு என்னன்னா அவன் என்ன வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றாள், ஏதோ ஒன் தப்பா இருக்கே, சரி ஓகே நான் வேணா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல, இந்த நேரம்னு பார்த்து நம்ம பாஸ் ஓனர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னமா யாருமா அதுன்னு கேட்க, ஹீரோயின் ஒன்றும் இல்ல ஒரு ஆளுக்கு 3000 யுவான் கொடுக்குறாங்களா மேக்கப் போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, பாஸ் ஒன்னு நீ இந்த ஆஃபரை ஏத்துக்க போறியான்னு கேட்க, ஹீரோயின் 3000 யுவான் கொடுக்குறாங்களே கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட சொல்ல, பாஸ் 150 யுவான் சம்பாதிக்கிறதுக்கே இங்க நாக்கு தள்ளுது, இவளுக்கு 3000 யுவான் தராங்களா இவன் யோசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் யோசிக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூயை பாக்கிறதுக்கு இப்ப நம்ம ஹீரோவே வந்துட்டான், என்ன ஹீரோயினை பத்தி பேச வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரூய் ஹீரோட்ட கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாங் எங்க அப்படின்னு கேட்க, அவன் என் கையில சிக்கல அவன் மட்டும் சிக்கிருந்தானா அவ்வளவுதான், அவளும் காணாம போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த யாங்கும் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அங்க வந்து எந்திரிச்சு போவ, உடனே ரூய் என்ன சொல்றான், ஹீரோயினை வந்துட்டு அதாவது என்னோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினுடைய பாய் அதாவது ஹீரோயினை பிடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், அவன் கையில கிடைச்சானா என்கிட்ட சொல்ல, அவனை ஒரு பிச்சு நாஸ்தி பண்ணிடுறேன் நானுன்னு சொல்லிட்டு ரூய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே நீ ஹீரோயினை டார்ச்சர் பண்றது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இவளுக்காக வந்துட்டு மேக்கப் பண்ணும் இல்லைங்களா, ஸோ வந்துட்டு ரூயுடைய மாடலுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க டைம் ஹீரோ ஹீரோயினுக்கு பபிள் கம் கொடுக்குறான், ஆக்சுவலி என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைம் செகண்ட் ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோக்கு பபிள் கம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பபிள் கம் கொடுத்துட்டு இங்க இப்போ இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட கேட்கறா
எதுக்காக நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற, நீ தான் டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவல்லன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல என் உலகத்துல இருக்க கொலை எனக்கு மேக்கப் பொருள்லாம் சாதாரணமா கிடைக்கும், ஆனா இங்க எந்த மேக்கப் பொருளும் கிடைக்க மாட்டேன், ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சோ இதுல இருந்தே எனக்கு புரியுது எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த வேலையை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என் உலகத்துக்கு நான் போயிட்டா கூட மேக்கப் ஆர்டிஸ்டா, நான் ஒரு பிக் மேக்கப் ஆர்டிஸ்டா ஆவேன் சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோடைய போட்டோவையும் ஹீரோயினுடைய போட்டோவையும் வச்சு பார்த்துட்டு, எப்படியாவது வந்துட்டு நான் இந்த உலகத்துல இருந்தா அந்த ஹீரோயின், அதாவது ரெண்டாவது ஹீரோயினை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துருவேன் சொல்லிட்டு போட்டோவை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஹீரோயின் மேல லவ்வுமே இருக்கு நம்ம ஹீரோவுக்கு, அதாவது டைம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம ஹீரோயின் மேல. சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா உட்காந்து பண்ண அந்த மேக்கப் டிசைன்ஸ் எல்லாம் மேனேஜர் கிட்ட காமிக்க, மேனேஜர் இல்லம்மா ஆக்சுவலி வந்துட்டு மாடல்ஸோடைய ட்ரெஸ் எல்லாம் இது, நீ போட்டிருக்க மேக்கப்புக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால வந்துட்டு உன்னுடைய மேக்கப் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், நீ போடுற மேக்கப் எல்லாம் வேற மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்க, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ரூய் வந்துடுறா. அதான் இந்த மேக்கப் மாடல் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றல, அப்புறம் என்ன கேவலமா இருக்கும் உன்னுடைய மேக்கப் மாடல்லான்னு சொல்ல ஹீரோயின், ஹோ அப்படியா சரி ஓகே எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஒரு நல்ல மேக்கப் மாடலோடய நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவ, ரூய் உடனே மேனேஜர் கிட்ட அவ எப்ப வந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவ, மேனேஜர் ஐயோ இதுங்க ரெண்டு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் தலையில கையை வச்சுக்கிட்டு என்ன புதுசா மேக்கப் மாடல் பண்ணலாம் அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் கேத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோமே அந்த இடத்துக்கு வரா, என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வேலை எனக்கு பிடிச்சிருக்க இல்லையா, அதனால வந்துட்டு இந்த மாதிரி ரூய் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, புது மாடல் கேட்டிருக்கா மேக்கப் மாடலு, ஸோ அதுக்கான வேலையை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஸோ ஹீரோமே உன்னால முடியுமான்னு கேட்க ஹீரோயின், கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய அந்த டிராயிங் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, கேரக்டர்ஸை வச்சு நீ வந்துட்டு மேக் ஓவர் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிராயிங் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இதே தான் மேனேஜரும் சொன்னாங்க, சரி ஓகே நம்ம நான் அதையே ட்ரை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இவங்களுக்கு பின்னாடி டேபிளில் ஒரு மொட்டை உட்காந்துருக்கான், அந்த மொட்டை வந்துட்டு அவனுடைய கோட்டை எடுத்துகிட்டு வரா பாருங்க, பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள்காரன் சும்மா தான் உட்காந்துருக்கான், இவனுடைய கோட்டு தடிக்க அந்த காஃபி விழுந்துச்சு, ஆனால் அந்த டேபிள்காரனை பிடிச்சி இந்த மொட்டை கத்திட்டு இருக்கான், ஒழுங்காக என் கோட்டில் வந்துட்டு காஃபி விழுந்துச்சு காசு கொடுறான்னு சொல்ல, ஹீரோயின் எந்திரிச்சு டே மொட்டை நீ தானே எந்திரிச்சு கோட்டை எடுத்துகிட்டு போன அதுக்கேண்ட அவனை திட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள, நீ யாரடி குறுக்கல வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அடிக்க வர, கரெக்டாக நம்ம ஹீரோ கையை பிடிச்சி உடச்சி விட்டுடுறாரு, ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு இல்லைனா ஒன்றும் வந்துட்டு முழு மொட்டையை அரை மொட்டையாக்கிட்டுருவோம் போயிடுறான்னு சொல்ல, அவனும் அங்கேருந்து பயந்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்காகவா சண்டை போட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இப்போ வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நீ சொன்ன மாதிரி நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன், இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய காஸ்டியூமை வச்சு நான் மேக்கப் பண்ணுற மாதிரி டிராயிங் பண்ணுறேன், நீ இங்கேருந்து போகிறதா இருந்தால் போ நான் வந்துட்டு அப்புறமா வருவேன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஏமா நீ நைட்லாம் தூங்குவியா தூங்க மாட்டியா எப்போ பாரு வந்துட்டு வேலை வேலைன்னே பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்று சொல்லட்டுமா இப்போதைக்கு வந்துட்டு நீ போய் தூங்கு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிஹர்சல் நடக்குது பத்தியா அந்த இடத்துக்கு வேணா நீ போ, ஏன்னா டேரக்டா அவங்களை பார்த்தனா உனக்கு சில பல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் இல்ல, தூங்கி முடிச்சுட்டு காலில் தான் போகணும்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹே செம்ம ஐடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலில் ரிஹர்சல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க, அங்க நிறைய பேர் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா, அதுல இருந்து ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக வர ஹீரோயின் பக்கத்துல, இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட உன் கேரக்டர் என்னமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள, இவங்களுக்கு ரிஹர்சல் கொடுக்குற வந்துட்டு பொண்ணு வந்துட்டு திட்டுறா, எதுக்காக நீ வந்துட்டு ரிஹர்சல் பண்ணவங்களை கெடுத்து விட்டுட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பிடிச்சி திட்டி விட ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இது மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிராயிங் வரையலான்னு பார்த்தா எதுவுமே முடியாது போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை திட்டி விட்டாங்க இல்லையா, அந்த லேடி வெளியே வர, இப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் நீங்களாவது சொல்லுங்க எல்லாருடைய கேரக்டரும் ப்ளீஸ் நான் டிராயிங் பண்ணி வந்துட்டு மேக் ஓவர் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அவங்க எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு வேலை இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன், என்னால உங்க நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிட, இப்போ மேனேஜர் வராரு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் மேனேஜர் கிட்ட இங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, எல்லாரும் பாருங்க கொஞ்ச நேரம் தான் ரிஹர்சல் பண்ணாங்க அது அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மேனேஜர் இப்போதான் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது என்ன பிசினஸ்னா ஒரு தியேட்டர் பிசினஸ், இந்த நாடகம் எல்லாம் போடுற கம்பெனி போல இருக்கு, இந்த மேனேஜர் ஆக்சுவலி ஒரிஜினல் சிஇஓ நான் தாமா, இன்வெஸ்டர் தான் அந்த ரூயி, அதாவது வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆனா அவ என்னன்னா அவ தான் சிஇஓன்னு சொல்லிட்டு அவளுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் அதை சொல்லிட்டு இருக்கா, விஷயம் வந்துட்டு இதுதான்மா, ரூயி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஸோ அதனால வந்துட்டு அவ தான் வந்துட்டு நடிகை ஆகணும், அதாவது நாடகத்துல மெயின் கேரக்டர்ல நடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டா, வேற வழியே இல்லாம நானும் ஓகேன்னு சொன்னேன், அவ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா, அதனால என்னாலயும் இங்க இருக்கவங்களுக்கு சேலரி சரியா கொடுக்க முடியல, அதனால தான் எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுக்காக போயிடுறாங்கம்மான்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஐயோ சாரி சாரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க இல்லையா அந்த மாடல்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இதுல ஒரு பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்க, அந்த பொண்ணு ஸ்டோர்ல வேலை பாக்குறப்பல இருக்கு, பதிலுக்கு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை பார்த்து அவர் சிரிக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணு வேர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்குமே அந்த ஸ்டோர்லேயே நின்று வெயிட் பண்ணுறாங்க. இப்படியே நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, மேடம் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணோம், இங்கேருந்து போறீங்களான்னு கேட்க, நான் உனக்கு அதான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேருந்தே, உன்னுடைய கேரக்டரை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ், நான் தான் மேக் ஓவர் பண்ணுற ஆர்டிஸ்ட், எனக்கு கொஞ்சம் உன்னுடைய கேரக்டரை பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்ல அந்த பொண்ணுக்குமே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆயிடுது. ஏன்னா காலையிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணுறதை பார்த்தா அந்த பொண்ணுமே சரி ஓகே கண்டிப்பாக நான் என்னை பற்றி சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாளைக்கு பேசாமல் நீங்கள் வந்துட்டு ரிகர்சல் நடக்கிற இடத்துக்கே வாங்க, நான் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகிடுது. இந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுதா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் உடம்பை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பிடிச்சி அந்த பொண்ணுக்கு சாப்பாடெலாம் வேறு வாங்கி கொடுக்க அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ரிகர்சலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்போ இன்னொரு ஒரு பொண்ணையும் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவளுடைய கேரக்டர் பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. உள்ள வந்தா இப்ப ஸ்டோர்ல மீட் பண்ண பொண்ணு, இப்ப வெளியே காஃபி கொடுத்து கரெக்ட் பண்ண பொண்ணு, இந்த ரெண்டு பொண்ணுமே கையில வச்சுட்டு மத்த எல்லாருடைய வந்து பாத்தீங்கன்னா பழகிடுறாங்க நம்ம ஹீரோயின். சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்றது, காஃபி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எடுபடி வேலையெல்லாம் பார்த்து எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சி எல்லாருடைய கேரக்டர் என்னன்றதையும் சைட் பை சைடு குட்டி குட்டி நேரம் கிடைக்கிறப்ப கேட்டு கேட்டு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சோ அவங்களுடைய வந்துட்டு டிராயிங்கையும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர வர வந்துட்டு காய்ச்சல் இருக்கு, ரொம்ப தும்மிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி பாஸ்க்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு கொடுக்க சொல்ல பாஸ் கடுப்பாயிடுறாங்க. டே நீ கஞ்சி பண்ணனா நீ ஏன் கூடாடா, என்ன ஏன்டா கொடுக்க சொல்ற, அவ ஏதாவது என்ன திட்டுறதுக்கா, ஆல்ரெடி அவ என்ன பாஸாவே மதிக்கிறது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோவுமே சரி ஓகே நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை நோக்கி வர ஹீரோயின் ரிகர்சல் நடக்கிற இடத்துல தான் இன்னும் இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயினை பார்த்து ஹே இங்க என்ன பண்ற, வா நான் உன்னை ஒரு ஹாஸ்டல் கூட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயினுமே காலில் இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணனால ஹீரோடைய வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே மனப்பாடமா ஒப்பிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. பரவாயில்லையே எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்டு பிடிச்சபல இருக்குன்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்பட ஹீரோ டக்குன்னு சரி இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தண்ணின்னு சொல்லாம பிளாஸ்க் எடுத்து நீட்ட நம்ம ஹீரோயினா அந்த தண்ணி நினைச்சு கொடுக்கிற உள்ள வந்துட்டு சூப் இருக்கு, இதை பார்த்து நம்ம குடிச்ச நம்ம ஹீரோயின் என்னையா உள்ள சூப் இருக்குன்னு சொல்ல இல்ல இல்ல ஒன் மணி வந்துட்டு இந்த சூப் நல்லா இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு உனக்காக நான் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப உன் கையால செஞ்ச சூப்பா, ஆமா நீ இங்க எப்படி வந்தன்னு கேட்டதுக்கு நீ யதார்த்தமா வந்தேன்னு சொன்ன, எப்படி சூப்போட வந்திருக்கா, அப்ப என்ன பார்க்க தானே நீ வந்தன்னு கேட்க ஹீரோ அமைதி ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் ஆமா நீ சூப் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கத பார்த்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவா ஷாக் ஆயிடுறான், என்னடா இவன் தக்குனு இப்படி கேட்டாலேன்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோயின் தக்குன்னு விலகிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அதை அடியோட அழைச்சிடு லப்பர் வச்சு ஓகேவா, ஏன்னா நான் தான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கிருந்து போயிடுவேன், அப்புறம் உனக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு மனசுக்குள்ளே அவருடைய காதில் வச்சுக்கிட்டே இல்ல இல்ல ஆஸ் அ ஃப்ரெண்டா தான் உனக்கு இதை ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல லைட்டா நம்ம ஹீரோனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு ஹீரோ இந்த மாதிரி சொல்றது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நாளைக்கு ரிகர்சல் நடக்கிற இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ரூய் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ல வந்துட்டு நான் ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்குதான் இவன் ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்காப்புல இருக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் பண்ற வந்துட்டு ஆக்டிங்க பார்த்து இவ குறை சொல்லிட்டு இருக்க தூரமான என்ன நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் எல்லா கேரக்டருக்கான மேக்கப்பையும் பண்ணி வந்துட்டு டிராயிங் எல்லாம் பண்ணி மேனேஜர் கிட்ட காமிக்க மேனேஜர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரூய் கிட்டையும் காமிச்சிடலாம் வாமான்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப நம்ம ரூய்க்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து தெரிஞ்சு என்ன பண்ற அவன் மேனேஜர் கிட்ட அவ வந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னலன்னு சொல்ல இல்ல மேக்கப் ரூம்ல தான் எல்லாருக்கும் டெமோ மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கன்னு மேனேஜர் சொல்ல ரூய் உடனே உள்ள போயிட்டு என்ன பண்றா ஹீரோயினை கத்த ஆரம்பிக்கிறா ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்கப் போடுன்னு சொல்ல ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு போட்டுட்டு இருக்கல அப்புறம் என்ன வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சொல்ல அந்த பொண்ணு பயந்துடுறா ஃபர்ஸ்ட் நீ ரூய்க்கே போடுமா அப்புறமா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு போவ. சோ இப்ப ரூய் என்ன பண்றா எப்படி என்னுடைய நடிப்பு அப்படின்னு கேட்க ரொம்ப கேவலமா இருந்ததுன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுறாங்க. என்னடி சொன்னு கேட்க ஆமா நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்றதுக்காக நீ எடுத்தோடனே வந்துட்டு இந்த நாடகத்துடைய வந்துட்டு எப்படி சொல்றது ஹீரோயினா நீ நடிக்கணும்னு சொல்லிட்ட வேற வழியே இல்லாம உன்னை நடிக்க வச்சா ஒரு நாள் கூட ரிகர்சல் பண்ணாம நீ மட்டுக்கு இங்க ஆல்ரெடி ரிகர்சல் பண்ணி கஷ்டப்படுறவங்களை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல ரூய்க்கு கோவம் வந்துடுது. யாரை பார்த்து என்னடி வார்த்தை சொன்ன நான் செம்மையா நடிக்கிறேன் தெரியுமான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அமைதியாயிடுறாங்க. அங்க மேனேஜர் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண இவ யாரு எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரியாம இவளுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்களா, நீங்க எப்படி நாடகத்தை நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரூய் அங்கிருந்து கோவமா பொடியிட. சோ எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அதாவது வாயை திறந்து சொல்லல பட் ரூய் அங்கிருந்து போனோன்னு யாருமே தடுக்கவே இல்லை. ஆனா போன ரூய் என்ன பண்றா மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண போறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா ஹீரோயினை வந்துட்டு மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மேனேஜரும் கால்
பண்ணி ஹீரோயினுக்கு சாரி சொல்றாங்க, இந்த மன்னிச்சிடுமான்னு சொல்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, என்னை வந்துட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பாருங்க நானே விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விலகிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, இந்த சாரி லில்லி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உள்ள நம்ம பாஸ் வேற நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே, அதாவது சலூனுடைய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மேக் ஓவருக்காக தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இது இடம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அது வேணாம் வெறும் சலூன் மட்டும் நடத்தினா போதும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. பிஸ்னஸ் ஐடியாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. ஆல்ரெடி அவங்க நமக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்தாங்க, நான் ஒரே வாரத்தில் வந்துட்டு 8,000 யுவான் சம்பாதிச்சிட்டேன், இன்னும் 2,000 யுவான் தானே, அதுக்குள்ளே எப்படி இதை கேன்சல் பண்ணுவாங்க போர்ட் மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் ஓனரை பிடிச்சி திட்டி விட்டுட்டு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் எது கழுவுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வேணா போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பேசுறேன், தயவு செஞ்சு வந்துட்டு அழாதன்னு சொல்ல ஹீரோயின் நான் என்னதான் இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லைனாலும் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, இங்கேருந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவேன் தான், ஆனால் என்ன பண்றது இதனுடைய வேலையாயிடுச்சு, என்னோட வேலையை நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட யாங்குமே இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்ல ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு கேட்க, அது தெரியல ஆனால் இப்போதைக்கு அவன் ஊர்ல இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் குழப்பத்தில் இருக்காங்க, பிகாஸ் ஏன்னா அவங்க வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆயிட்டாங்க, இப்போ சலூன்குள்ள வரணும்னா அந்த சீனியர் விடமாட்டாங்க இல்லையா, எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயின் நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு நம்ம சீனியர் வந்து என்ன பண்றாங்க, நான் ஏன் வந்துட்டு அவளை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுமே இந்த பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டு தான் இருக்காங்க. இப்போ கரெக்டா மேனேஜர் கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம் நீ போனதுக்கு அப்புறமா, ஆனால் அது கூட ரூய்க்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு லாஸ்ட் மினிட்மா இன்னைக்கு வந்து நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மான்னு சொல்ல ஹீரோயினுமே இன்னைக்கு வந்துடுறாங்க. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு தான் நாடகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் வந்துட்டு அப்லோட் இது பண்ண போறாங்க போல இருக்கு, அதனால நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் மேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர ரூய் அந்த இடத்துக்கு வந்து மேக்கப் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கா. இப்போ எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ரூய் கடுப்பாயிடுதான், என் பாய் ஃப்ரெண்டை இவ திருடி வச்சிருந்தா அதனாலதான் எனக்கு அவன் மேல கோவம், நீங்க எப்படி நாடகம் நடத்துறீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூய் கட்டிட்டே இருக்க. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் நீங்க பாரு அமைதியாரு இப்ப நாடகத்தை வந்துட்டு அரங்கேற்றணும் கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்ல, ஆனா ரூய் கேட்கற மாதிரி இல்ல, தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சு எப்படி நீங்க இந்த நாடகத்தை பண்றீங்க நான் பாப்போம், நான் தானே மெயின் கேரக்டர் நான் மெயினே பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஓ நீ பண்ணலன்னா பரவாயில்ல உன்னுடைய மேக்கப்பை வேற யாருக்காச்சும் போட்டு விட்டா அவங்க பண்ண போறாங்க உருப்படியா அப்படின்னு சொல்ல, இப்ப ரூய் இல்லாமையே அந்த நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. இப்ப ஏகப்பட்டவங்க பேர் வந்துட்டு அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினுமே அவங்க பண்ண மேக்கப்பை எல்லாருடைய முகத்திலையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நாளாச்சு நான் சந்தோஷமா இருந்தேன், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதை பத்தி மெசேஜ் பண்ணிக்கிட்டே மேக்கப் ரூமுக்கு வர அந்த இடத்துல யாங் உட்காந்துருப்பானா, ஹீரோ யாங் தான் ஊர்ல இல்லைன்னு சொன்னா இல்லையா, பத்தாதுக்கு இவங்க உட்காந்துருக்கதை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறாங்க, என்னமா நல்லா இருக்கியா ரொம்ப நாளாச்சு இல்லை நம்ம பார்த்து அப்படின்னு நம்ம யாங் ஹீரோயினை பார்த்து கேட்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.